வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம வீட்டில் சாதம் வச்சு மீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பல டைம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இனிமேல் வேஸ்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாதம் மீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங் டைமில் டீ டைமுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இனிமேல் சாதத்தை வச்சு இந்த மாதிரி நல்ல போண்டாவாக செஞ்சிடலாம். நல்ல பொசு பொசுன்னு வரும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நான் போண்டா செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 கப்பு சாதம் எடுத்துக்க போகிறேன். இந்த 2 கப்பு சாதத்தையும் முதல்ல வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 2 கப்பு சாதத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அரைச்சிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம மிக்சி ஜார் எந்த அளவுக்கு அரைக்குதோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சுத்தமாக அரைக்கலை அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நான் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நிறுத்தி நிறுத்தி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதை இந்த மாதிரி பவுலுக்கு நான் மாற்றியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாப்பாடு எடுத்த கப்புக்கு நான் 2 கப்பு இதில் சாப்பாடு எடுத்திருந்தேன். இந்த கப்புக்கு 1/4 கப்பு வந்து ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவை வந்து நம்ம பாம்பே ரவைன்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா, இது கடைகளில் கிடைக்கிற அதே ரவை தான். இதை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம கடையில் வாங்கிட்டு அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு வீட்டில் கடலை மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. நல்ல கடலை மாவில் செஞ்ச ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். அப்புறம் இட்லி மாவு, வீட்டில் இருந்த இட்லி மாவில் இருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 2 நாள் ஆச்சு அரைச்சு, அதனால் புளிச்ச மாவு. கொஞ்சம் இது மாதிரி சேர்க்கும்போது ஆப்ப சோடா எதுவுமே போடாமல் நம்மளுக்கு பொசு பொசுன்னு போண்டா சூப்பராக வரும். இந்த மாதிரி உங்ககிட்ட பழைய மாவு இல்லைன்னா கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்க்கலை, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பழைய மாவு இருந்துச்சு. இதுலேயே நம்மளுக்கு புளிப்பு இருக்கும், அரிசி மாவுக்கு ஏற்ற கிறிஸ்ப்னஸும் இருக்கும். அதனால் நான் மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட 1/4 கப் அளவுக்கு வெங்காயம். இன்றைக்கி காரத்துக்காக பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். அதனால் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் வேண்டாம், வாயில் கடிப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், அதுவும் அருமையாக இருக்கும். இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் நிறையா போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடிக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கீரை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக கீரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கைகளாலேயே நீங்கள் வந்து நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குது, நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரியே நம்ம போண்டா செஞ்சோம் அப்படின்னா போண்டா வந்து நல்லா ஹார்டாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்திருந்தேன். அதே குழிக்கரண்டிலேயே 1/2 கரண்டி நான் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இந்த மாவையும் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால் 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி திக்காக வந்துருச்சு அப்படின்னா ரவையும் நம்மளுக்கு ஊறி வரும்போது இன்னும் நல்லா ஹார்ட் ஆயிரும். அதனால மறுபடியும் கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இல்லை மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்கு அளவு வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் எடுக்கிற சாப்பாடும் எவ்வளோ ரவை சேர்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கணும். நான் எப்படி வருதுன்னு பிசைஞ்சு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி, அதாவது மாவு நான் எடுத்திருந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கலந்துட்டு பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு இந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு இது ரவை ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவை எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. நம்மளோட போண்டா மாவு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஆயிலும் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, மிதமான சூடு பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு போட்ட உடனே கருகிடாமல் நல்லா வேகும். இப்போ பாருங்கள் போண்டாவை நம்ம சூப்பராக இதே மாதிரி நீங்கள் எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்குங்க. இப்போ போண்டாவை போட்ட உடனே திருப்பிடக்கூடாது, 1-2 நிமிஷம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடலாம். திருப்பி விட்டு எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போண்டாலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிய விட்டுறலாம். வடிய விட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு வச்சிங்கன்னா மீதம் இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சிரும். இதே மாதிரியே இருக்கிற போண்டா எல்லாத்தையும் நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன்.
பொறுமையாக நீங்கள் தீயை மட்டும் ரொம்ப ஹையில் வைக்காமல் மிதமான தீயில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் இது மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துட்டோம். நம்ம போண்டாலாம் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக ஒரு டீயோட இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம மதியம் வச்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு போண்டாவாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சாப்பாட்டில் தான் செஞ்சுருக்கோன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அம்மாஸ் கிச்சனை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.